வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னா, வெள்ளப்பெருக்கு தடுப்பு கல்வெட்டு, அதாவது வெள்ள ஏற்படுதலை அந்த பெருக்கை தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கல்வெட்டை பார்க்க போகிறோம். இது யாருடைய காலத்தில் அப்படின்னா, மாறவர்ம சுந்தரபாண்டியனுக்கு பிறகு வந்த சடையவர்ம சுந்தரபாண்டியன் அவர்களுடைய கல்வெட்டு. பாண்டிய பேரரசர் தமிழ் புகழ் போற்றிய முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன் கிபி 1251 1271 வரை பாண்டிய நாட்டினை ஆட்சி செய்த மன்னன் ஆவார். மன்னன் கிடையாது, அவர் பேரரசர். இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் இறப்பிற்கு பின்னர் முடிசூடி கொண்டார். இவர் தான் வந்து மகாராசாதி ராச பரமேஸ்வரன், எம்மண்டலமும் கொண்டருளியவர், எல்லாம் தலையானான பெருமாள், கட்சி வழங்கும் பெருமாள், கோதண்டராமன், இப்படி பல பேரால் அழைக்கப்பட்டார். இவரது காலத்தில் பாண்டிய நாட்டில் சிறப்பான ஆட்சி நிலவியதாக கருதப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி, சித்திரை மாதம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவ இவர் பிற்கால பாண்டிய மன்னரோ சிறப்புற்று விளங்கினார். இப்போ பாருங்கள், மாறவர்ம சுந்தரபாண்டியன் வந்து புரட்டாசிய வீட்டத்தில் பிறந்தவர், சடையவர்ம சுந்தரபாண்டியன் வந்து சித்திரை மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதனால் குழப்பிக்க வேணாம். வரலாற்றில் இறுதி சோழ மன்னனாக, அதாவது மாறவர்ம சுந்தரபாண்டியன் வந்து மூன்றாம் ராஜராஜனை தோற்கடித்தார். அந்த மூன்றாம் ராஜராஜனோட மகனான மூன்றாம் ராஜேந்திரன், கடைசி சோழ மன்னனை மாறவர்ம சுந்தரபாண்டியனுக்கு பிறகு வந்த சடையவர்ம சுந்தரபாண்டியன் தோற்கடிக்கிறார். அது தோற்கடித்ததுனால தான் சோழ பேரரசு என்ன ஆயிடுச்சு, ஒரு சரிவை நோக்கி பின்னால் மறைந்தும் போனதுங்கிறது வருத்தத்தக்க விஷயம். இவர் ஆற்றிய போர்கள், சேர மன்னன் வீரரவி உதய மார்த்தாண்டவர்மன், நான் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து சேர மன்னர்கள் குறித்ததும் நிறைய போடுறேன், உதய மார்த்தாண்டவர்மன் மீது படையெடுத்து வெற்றி கொண்டார் முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன். அடுத்து மூன்றாம் ராஜராஜன் மகனான மூன்றாம் ராஜேந்திரனையும் வென்று திரை செலுத்துமாறு ஆணையிட்டார் முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன். அதாவது மாறவர்ம சுந்தரபாண்டியன் காலத்தில் கூட சோழ நாடு முழுமையாக கைப்பற்றப்படலை, ஆனால் சடையவர்ம சுந்தரபாண்டியன் காலத்தில் வந்து முழுமையாக கைப்பற்றப்பட்டது. அப்போ சோழர்கள் வந்து மிகவும் பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசர்களாக மாறிப்போனது ஒரு வேதனைக்குரிய துக்க நிகழ்வு தான். இருந்தாலும் பாண்டிய பேரரசு எழுச்சி பெறுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த மாமன்னர். அடுத்து இது இவருடைய சிலை, இதுதான் இவருடைய உருவச்சிலை. போசலர் கண்ணனூரினை, கண்ணனூர்னா சமயபுரம், தம் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்த நேரம் சமயம் முதலாம் சடையவர்ம சுந்தரபாண்டியன் போசல மன்னனான வீர சோமேஸ்வரன் என்பவனை தோற்க செய்து தண்டநாயகன் சிங்கனனை கொன்று கண்ணனூரினை மீட்டார். அதாவது அந்த வீர சோமேஸ்வரன்கிற மன்னனுடைய தண்டநாயகன், மாதண்ட நாயகன்லாம் பேர் சொல்லுவாங்க, ஒரு தளபதி லெவலுக்கு உள்ளவர், அவர் பேர் வந்து சிங்கனன். அந்த சிங்கனனை கொன்று கண்ணனூரை மீட்டார். அதன் பிறகு கண்ணனூரில் நடைபெற்ற கொப்பத்து போரில் போசல மன்னன் வீரராமநாதனை, அதுக்கப்புறம் வந்த வீரராமநாதன் அப்படிங்கிறவனை தோற்கடித்து அவன் தளபதி சோமன் என்பவரை கொன்றார். போட்டு பொழந்து கட்டியிருக்கார் எல்லாரையும் போட்டு. அதாவது சோழர்களை ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு இணையான அரசர்கள் பிற்கால பாண்டியர்களில் இவங்க ரெண்டு மூணு பேரை சொல்லலாம். குலசேகர பாண்டியன், மாறவர்ம சுந்தரபாண்டியன், அப்புறம் வந்து சடையவர்ம சுந்தரபாண்டியன்லாம் சொல்லலாம். இலங்கையின் திரிகோணமலையில் ஆட்சி செய்த தம்பர்லிங்கா, இந்த தம்பர்லிங்காங்கிற இடத்த வந்து ராஜேந்திர சோழன் படையெடுத்து வெற்றி பெற்றிருக்கார். அந்த தம்பர்லிங்கா, அதாவது தாய்லாந்து அரசன் சந்திரபானுவின் மீது படையெடுத்து வெற்றி பெற்று யானைகள் மற்றும் மணிகள் அனைத்தினையும் திரையாக பெற்றார். இலங்கையிலேயும் போய் கெத்து கட்டியிருக்காரு. அடுத்து பல்லவர்களின் வழித்தோன்றல்களான காடவர் குல மன்னனான கோப்பெருஞ்சிங்கனை போரில் வென்று அவரது தலைநகரான சேந்தமங்கலத்தை முற்றுகையிட்டு கழிப்பற்றினார். அதாவது மாறவர்ம சுந்தரபாண்டியனும் பல்லவ மன்னனான கோப்பெருஞ்சிங்கனை தோற்கடிச்சிருக்காரு, சடையவர்ம சுந்தரபாண்டியனும் தோற்கடிச்சிருக்கார். அடுத்து காடவ மன்னனின் யானை, குதிரை மற்றும் பிற செல்வங்கள் அனைத்தினையும் கவர்ந்து கொண்டு சேந்தமங்கலத்தினை ஆளும் பொறுப்பினை கோப்பெருஞ்சிங்கனிடமே அளித்தார். பாண்டியர்கள்ட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னா, வந்து அவங்க நாடை கைப்பற்றுவாங்க, கைப்பற்றி அழிச்சிருவாங்க, அந்த செல்வங்களை தான் எடுத்துருவாங்க, ஆனால் மன்னனை வந்து நீ வந்து ஆட்சி செஞ்சுக்க, இதே தான் மூன்றாம் ராஜராஜனுக்கும் விட்டு கொடுத்தார். அதே போல் இந்த மன்னனும் என்ன பண்ணுறாருன்னா, காடவ மன்னனுக்கே நாட்டை திருப்பி கொடுத்து எனக்கு கப்பம் ஒழுங்காக செலுத்து அப்படின்னு சொல்லிடுறாரு. சேலம் மாவட்டத்தின் கிழக்கும் தென்னார்காட்டின் மேற்கு பகுதிகளுமான மகத, அது அப்போ பேர் மகத நாடு, அதை ஆட்சி செய்தவங்க பேர் வானர்கள். அந்த வானர்கள் ஒருவரான வானாதிராசர், கோவரையர் போன்றவர்களிடம் இருந்து கைப்பற்றி ஆத்தூர் அருகில் உள்ள அகலீரு, அதாவது அரகலூர்னு சொல்லுவாங்க, அதை தலைநகராக்கி பின் கொங்கு நாட்டினையும் கைப்பற்றி ஆட்சி புரிந்தார் இந்த மாமன்னர். ஒரு கட்டத்தில் வந்து செல்வாக்கு மிக்க ஒரு பாண்டிய பேரரசை நிறுவன ஒரு பெருமை வந்து இந்த சடையவர்ம சுந்தரபாண்டியனுக்கு உண்டு. தெலுங்கு சோழ மன்னனான விஜயகண்ட கோபாலனை போரில் கொன்று காஞ்சி மாநகரை கைப்பற்றி விஜயகண்ட கோபாலின் தம்பிக்கு ஆட்சி பொறுப்பினை அளித்தார். அதாவது வந்து இவர் ஆட்சி செய்யணும்னு நினைக்கல, எனக்கு கட்டுப்பட்டு இருந்தால் நீ போதும்னு நினைக்கிறார். வடநாடு சென்று காக்கத்திய மன்னன், காக்கத்திய தேச மன்னனையும் கொள்கிற கணபதியை போரில் வென்றார்.
நெல்லூரை கைப்பற்றி வீராபிடேகம் செய்து கொண்டார். அதாவது ஆந்திர மாநிலத்திலேருந்து கீழே வரைக்கும் கன்னியாகுமரி கேரள பகுதியிலையும் ஜெயிச்சு இலங்கை வரைக்கும் அவரோட கொடி பறந்ததுங்கிறது ஒரு பெருமை மிக்க விஷயம். பாண்டிய பேரரசில் முக்கியமான மன்னர் இவர். இவரை பற்றி காஞ்சிபுரம் திருப்புட்குழி திருமால் கோயிலில் இவரை பற்றிய வாழ்த்துப்பா உள்ளது. அப்பாடலில் வாழ்க கோயில் பொன்வைந்த மகிபதி, பொன்வைந்த மகிபதினா சிதம்பரம் கோவிலுக்கு இவர் பொன் வேஞ்சிருக்காரு. வாழ்க செந்தமிழ் மாலை தெரிந்தவன், வாழ்க மண்டலம் யாவையும் கொண்டவன், எல்லா மண்டலத்தையும் ஜெயித்தவர்னு அர்த்தம். வாழ்க சுந்தர பாண்டியன் தென்னவனே அப்படி சொல்கிறாங்க. தென்னவன்னா பாண்டியன். வாழ்க சுந்தர பாண்டியன் தென்னவனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வாழ்க செந்தமிழ் மாலை தெரிந்தவன்னா தமிழின் பெருமையை உணர்ந்து அந்த தமிழை போற்றியிருக்காருன்னு அர்த்தம். அதாவது சோழ சாளுக்கிய மன்னர்கள், குலத்துங்க சோழனுக்கு பிறகு வந்த மன்னர்கள் யாரும் தமிழுக்கு ஒரு பெரும் முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது ஒரு வருத்தமான விஷயம்தான். அவங்க சோழர்களோட பேரை கெடுத்தாங்கிறதும் முக்கியமான விஷயம். ஆனால் பிற்கால பாண்டியர்களை இந்த மன்னன் கொஞ்சம் தமிழுக்கு அதிகமாகவே மரியாதை செலுத்திருக்காருங்கிறது இந்த பாடல்லே தெரியுது. அடுத்து, தமிழ் பற்றும் வடமொழி அறிவும் உடைய முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியனது கல்வெட்டுகள் தமிழகம் முழுவதும் காணலாம். அப்பேற்பட்ட புகழுடைய சதயவர்மனோட சுந்தரபாண்டியனுக்கால கல்வெட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா திருக்கோவிலை. நான் எனக்கு திருக்கோவிலைன்னு சொன்னாலே கோலிநாதர் கோவில் தான் ஞாபகம் வரும். இப்போ அது வந்து தியாகராஜர் கோவில்னு சொல்லப்படுது, இல்லை பிரம்மபுரீஸ்வரர் கோவில்னு சொல்லப்படுது. அந்த கோவிலில் சண்டேஸ்வர சன்னதியின் மேற்கு சுவரில் இந்த மாமன்னரோட எட்டாவது ஆட்சியன் கல்வெட்டு ஒன்று இருக்குது. அந்த கல்வெட்டு ஒரு சிறப்பான தகவலை கூறுது. அது என்ன அப்படின்னா, ஒரு அந்த ஊரில் வந்து வெள்ளம் வந்துடுது, கரையை உடச்சி வெள்ளம் வந்துடுது. அந்த வெள்ளப்பெருக்கை தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் செய்யப்பட்டது, பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு மாற்றீடாக என்ன செய்யப்பட்டது, அந்த காலத்தில் அது எப்படியெல்லாம் நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கல்வெட்டை வந்து இந்த இடத்துல வந்து அவங்க பதிவு செய்கிறாங்க. இது எதுக்கு வந்து நான் இந்த கல்வெட்டு சம்மந்தப்பட்டு போடுறேன் அப்படின்னா, இந்த காலத்தில் வந்து வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்து சென்னை மாநகரங்களில் தான் கொஞ்சம் அதிகமாக வருது, கிராமங்கள்லையும் வருது, கிராமங்களை விட அந்த மாநகரங்களுக்கு வருது. இந்த மாதிரி கல்வெட்டுகளை நம்ம பார்த்தாவது கொஞ்சம் இதுக்கான ரெமிடி எடுக்கலாங்கிற ஒரு ஆசை தான். இதுதான் அந்த கல்வெட்டு. இப்போ அந்த கல்வெட்டுடைய இதை பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ கோச்சடைய பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவருக்கு யாண்டு எட்டு ஆனா எட்டு, இப்படி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்களா, அது வந்து மாதம்னு அர்த்தம். மாதம் வைகாசி மாதத்து 29ஆம் தேதி, அது 29வது நாள்னு அர்த்தம். தியதி தேதின்னு சொல்ல, தியதி நாள் உடையார் திருக்கோளிலி உடையார் கோயில் ஆதி சண்டேஸ்வர தேவ கன்மிகளுக்கு. இந்த கோவிலோட பழைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோலிலிநாதர் தான். இப்பயும் சொல்கிறாங்க, ஆனால் ரொம்ப பயன்பாடு இல்லை. அதாவது கோள்கள் வழிபட்ட நாதர்னு அர்த்தம். பாளை குறிச்சி உடையார் ராயன் திருமறை காடுடையனான வைராத ராயனின் இசைவு தீட்டு கொடுத்த பரிசாவது சந்திரமௌலி பேராற்று பெருக்காலே தென்கரையும் அழிந்து இந்நாயனார் கோவில் வடக்கில் திருவீதியிலே நீர் நிலத்து வருகையாலே திருவீதி தொடாமல் இவ்வாற்று தலை விளக்கிக்க வேணுமென்று இவர்கள் சொல்லுகையில் இவ்வாறு குண்டையூர் எல்லையிலே விளக்குவதாக இற்றை நாள் பார்த்து. அதாவது நீங்கள் திருக்குவளை போகிறீங்களே, அந்த திருக்குவளைக்கு வடக்கு பக்கத்தில் இந்த குண்டையூர்னு ஒரு ஊர் இருக்குது, அது வந்து எல்லை பகுதி. அதாவது அதோட திருக்குவளம் முடிஞ்சிடும், எட்டு கோடி போகிற வழியில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குண்டையூருங்கிறது எனக்கு அது எங்கேன்னு சரியாக தெரில, ஆனால் திருக்குவளையில் ஒரு பகுதி தான் இந்த குண்டையூர். அந்த குண்டையூர் அப்போ வந்து வடக்கு எல்லை பகுதியாக இருந்திருக்குங்கிறது இந்த கல்வெட்டு மூலமாக தெரிஞ்சுக்குது. இதெல்லாம் ஒரு நமக்கு ஒரு ஆதாரங்கள், அந்த காலத்தில் எப்படி இருந்துங்கிற ஒரு ஆதாரங்கள். இப்போ நம்ம விளக்கத்தை பார்ப்போம். மங்களம் உண்டாகட்டும் கோச்சட பன்மரான, அதாவது சடப்பன்மர்னா சடையன் அர்த்தம், பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் பாண்டிய மாமன சடையவர்ம பாண்டியரின் சுந்தர பாண்டியரின் எட்டாவது ஆண்டில், அதாவது 1259 ஆண்டு கல்வெட்டுது. வைகாசி மாதம் 29வது நாளில் இக்கல்வெட்டு எழுதப்பட்டுள்ளது. அந்த தேதி வரைக்கும் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து இது ஒரு, இப்போ நம்ம லெட்டர் எழுதும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா 5/9/2022 போடுவோம்ல, அந்த மாதிரி கல்வெட்டில் எழுதும் பொழுதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறிப்புகள் இருந்தால் தான் எப்போ எழுதுனாங்கிற ஒரு டேட்டா கிடைக்கும். அடுத்து, திருக்கோளிலி உடையார் கோவில், தற்போது திருக்கோள தியாகராஜர் கோவில்னு சொல்லுவாங்க, அதில் பணியாற்று ஆதி சண்டேஸ்வர தேவ கன்மிகள். சண்டேஸ்வரன்னா யார், நம்ம சண்டிகேஸ்வரர், அது தேவகன்மிகள். தேவகன்மிகள் அதை கோவில் பணி செய்யும் பணியாளர்களுக்கு அளிக்கப்பட்ட நிலதானத்தை பற்றி கல்வெட்டு கூறுகிறது. என்னென்னா, சந்திரமௌலி பேராற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால், இந்த ஊர்லேருந்து பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது, அது பேர் அந்த காலத்தில் வந்து சந்திரமௌலி பேராறுன்னு சொல்லியிருக்காங்க, அங்கே வெள்ளம் வந்துருச்சு.
அந்த ஆற்றோட தென்கரை அழியுது. வெள்ளம் வந்து அந்த ஆற்றோட தென்கரை அழிந்து வெள்ளம் இக்கோவிலின் வடக்கு திருவேதியில் புகுந்து விடும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கோவிலோட வடக்கு பகுதியில் இந்த சந்திரமௌலி பேராறு ஓடி இருக்கணும். அதனால தானே வடக்கு திருவீதியில் வந்து ஈஸியாக பூந்துருது, தண்ணி பூந்துருது. அதனால் கோவிலுக்கும் அந்த ஆறுக்கும் கொஞ்சம் பக்கத்திலேயே இருந்திருக்குங்கிறது அர்த்தம். அடுத்து, உடனே வெள்ளம் பெருக்கினை வடிய செய்ய, அந்த வெள்ளப்பெருக்க வடிய செய்கிறதுக்கு யார் உதவி பண்ணுறாங்கன்னா, பாலை குறிச்சி உடையார் ராயன் திருமறை காடுடையான் அப்படிங்கிற ஒருத்தர் என்பவரால் திருக்குவளைக்கு அருகில் வடக்கில் உள்ள, இப்போ நான் சொன்ன குண்டையூர்னு ஒரு ஊர், அந்த எல்லையில் ஒரு வடிக்கால் ஏற்படுத்துகிறார். ஒரு வடிக்கால் ஏற்படுத்தி இவ்வாற்றின் வடக்கரையை தென்கரையாக்கி திசை மாற்றி தரப்படுகிறது. வடக்கரையை தானே உடச்சி தண்ணி வருது, அந்த வடக்கரையை அவர் என்னவாக மாற்றிடுறாருன்னா தென்கரையாக மாற்றிடுறார், பாதையை மாற்றி விட்டுறார். மாற்று ஏற்பாடாக இரண்டாம் திருவீதியாக ஊரை சூழ்ந்து திருவீதியும் செய்யப்படுகிறது. இப்போ பாதிக்கப்பட்டுச்சுல்ல, அந்த தண்ணி பாதிக்கப்பட்டதுனால அந்த இரண்டாம் திருவீதி இருந்த இடத்த வந்து மாற்றி அமைக்கிறாங்க. அதை இப்படி செய்யும்போது திருநாமத்து காணியாக, அதாவது கோவில் நிலங்கள் சிலது இருக்கும்ல, அது எல்லாமே அதில் உள்ள விளை நிலங்கள், விவசாய நிலங்கள் எல்லாம் பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா எல்லாத்தையும் வந்து வீடுகளை மாற்றும் பொழுது பாதிப்பு ஏற்படுது. இப்போ இருக்கிற காலமாக இருந்தால் அப்படியே விட்டுருவாங்க, ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதற்கு ஈடாக அந்த விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுச்சுல, அதுக்கு ஈடாக இப்போ சொன்ன பார்த்தீங்களா, ஒரு பேர் திருமறை காடுடையான், அவர் என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு சொந்தமாக இருக்கிற பரமேஸ்வர சதுர்வேதி மங்கலத்தில் இருந்த இரண்டு வேலி நிலத்தினை கோவிலுக்கு கொடுத்துருக்கார். கோவில் நிலங்கள் பாதிக்கப்படுது, அந்த நிலங்களுக்கு மாற்று ஏற்பாடாக தனக்கு சொந்தமாக இருந்த ரெண்டு வேலி நிலத்தை கொடுக்குறார். புதிய வாய்க்காலை ஏற்படுத்தி திருவீதி அமைச்சதுனால அந்த திருவீதிக்கு அவரோட பேரே சூட்டுறாங்க. இதுதான் கல்வெட்டு. இன்றைக்கு நிலத்தை அபகரிக்கும் வேலை நடைபெற்று கொண்டிருக்கையில் அன்றே மாற்று நிலங்களை வழங்கும் முறை இருந்துள்ளது. அது மன்னர்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஊர் நன்மைக்காக செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெள்ள தெளிவாக தெரியுது. நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம் மாமன்னர்கள் முன்னோர்களின் வாழ்வியல் எவ்வளவு செழுமையாக இருந்திருக்குங்கிறது இந்த கல்வெட்டு நமக்கு உணர்த்துது. இது வந்து வெறும் அவர்களை பற்றி ஒரு புகழ்ந்து சொல்கிறது மட்டும் இல்லை, இது நமக்கும் தேவைப்படும். இந்த மாதிரி கல்வெட்டுகள் விஷயமே என்னென்னா, நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, ஒரு மாற்று தீர்வு காணப்படாத போது, இந்த மாதிரி கல்வெட்டுகள் நமக்கு ஒரு துணை புரியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கல்வெட்டு தகவலை இன்றைக்கி நான் செஞ்சேன். பாண்டிய பேரரசர் சடையவர்ம சுந்தர பாண்டியரின் புகழ் ஓங்குக. அவரும் சைவர், தமிழை போற்றிய மாமன்னர், நாமும் தமிழை போற்றுவோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி.